எனக்கு மானம் மரியாதை இருக்குது, நானும் தமிழன் தான். இதுக்கு பிறகும் நீங்கள் எனக்கு எதிராக ஒரு போஸ்ட் போடுவீங்க என்றால் அடுத்த ரெக்கார்டிங் இருக்கு, அதையும் போடுவேன். குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் அர்ச்சனா. ஐபிசி தமிழ் லங்காசிரி சண்டே என்று வந்தாலும் வந்துட்டா வந்து அது பிறகு சட்ட கிழியத்தான் செய்யும். மிஸ்டர் உஷாந்தன் ஒரு ஃப்ரீலான்சர். ஆனால் அந்த சில நேரங்களில் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறது, ரெக்கார்டிங்கில் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ சரி, நான் ஒன்றுமே கதைக்கல, இந்த ரெக்கார்டிங்கோட ஜூனியர் ஒரு மெடிக்கல் சூப்ரிண்டன் போயிடாத அலையா விருந்தாளிய மொக்குதரமா எழுதுற படிச்ச உடவியா தான் நீங்கள். அன்றாத்துக்கும் மண்டேக்குல சரக்குள்ளாதான் நீங்கள். ஒரு நொதர்ன் ப்ரொவின்ஸ் டயலாக்ல ஒரு எம்எஸ் கோயிலாதான் இல்லை சரிதான் என்னென்னா, இப்போ நாங்கள் செஞ்ச அது பிள்ளைதான். இப்போ அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வர அனுப்பப்பட்டதை தான் நாங்கள் எடுத்துட்டு. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ன, அப்போ நீங்கள் யோசிக்கணும் நாங்கள் போடுற விஷயம் சரியா பிள்ளையா, அதுக்கு ஒரு ஆள் எவ்வளோ பாதிக்கும், ஒரு சமூகத்தை எவ்வளோ பாதிக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை ராசா, நான் நாளைக்கு வெடிய வண்டி செஞ்சுட்டு போயிடுறேன், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இப்படி ஒரு ஒரு உங்களுக்கு எவ்வளோ காசு வந்துச்சோ என்ன வந்துச்சோ எனக்கு ஆண்டவனை தான் தெரியும். எல்லாம் கடவுள் பிரேக்லேயே நான் உங்களை நேர சந்திச்சு சொன்னேன், அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் நிற்போம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எனக்கு நிற்க வேண்டாமே, எனக்கு ஐயோ எனக்கு நீங்கள் ஒரு ராசா ஒருத்தர் நிற்கணும், சாதாரணமான சனம் நிற்கும் எனக்கு பின்னால. எனக்கு நீங்கள் ஊடகமே நிற்க வேண்டாம். அப்போ ஒன்று ரெண்டு உங்க நம்ம ஊடகங்களை நம்பி நான் இந்த விஷயம் தொடங்கல. என் தாயாரையே நான் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டதை ஒழிய நான் போய் ஒவ்வொரு ஊடகத்திட்ட போய் எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, என்ன கலருன்னு தெரியாது, உங்களோட நீங்கள் எடுத்து கை கேட்க நான் ஐபிசின்னு சொன்ன அப்புறம் ஐபிசி என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கேட்டிருக்கேன். நான் ஜாழ்பாணில் இருக்க ஒரு மீடியா கூட எனக்கு தெரியாது என்ன மீடியான்னு சொல்லி. சரியா, அப்படித்தான் நான் உங்கள் இந்த இதுக்குள்ள ஒரு பியோ ஹேண்டாக வந்து என்ன நீங்கள் இப்படி மடை சொல்கிறது மடை அடிக்கிறேன் சொல்லி சிங்களத்தில். தாங்களே பிரசன்டேஷன் செய்து தாங்களே வார அமைச்சர் அதே மாதிரி ரெக்கார்டிங் இருக்கு வேணும் உங்களுக்கு தாரேன், உங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் கூடட்டும். நான் பனாபடேஸ்வரோட கலைக்கிறேன் சார், நீங்க நாளைக்கு யாழ்ப்பாணம் வரீங்களோ யாழ்ப்பாணம் வரேன், உண்ட முழு தமிழாக்களையும் கூட்டிக் கொண்டு வா, அதில் மினிஸ்டரோட கலைக்கு முன்னு சொன்ன ஆக்கள் தான் திருப்பியும் இந்த போலீஸ்காரோட எல்லாருமா சேர்ந்து தமிழ் சேனல் தமிழுக்கு அடிச்சு திராத்தி அங்கே இருந்த ப்ரோக்ராம் இங்கே பிடிஓஸில் இருந்த ப்ரோக்ராமை கொண்டு இங்கே கைதடிக்கு படாரண்டு மாற்றி அப்போ ஒரு முதுகில் குத்துறதுக்கு தலைவர் இப்படி தான் நாசமாக போனவர். உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் பேரால் தான் அந்த ஆள் வந்து காத்தோட ஆத்தா போனது எங்கேன்னு தெரியாமல் கடைசியாக பொடியும் எடுக்கக்கூடாமல் காத்தோட ஆத்தா போனது காரணம் உங்களை மாதிரி ஒரு அற்ப ஆக்களுக்காண்டி அந்த அடிபட்ட நினைக்க அந்த இப்போ இருந்திருந்தால் தன் கழுத்தை தானே கத்தியால் வெட்டி செத்துருக்கு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நான் இப்போ அதுக்காக நான் எடுக்கல, இப்போ அது அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்ததால் போட்டது தவறு தான் அது தெரியுது. இல்லை அப்படி இல்லை, நீங்கள் அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஏ லெவல்.
உண்மைக்குமே வந்து அரசியல்வாதி எந்த விஷயம் இப்ப நிறைய விஷயங்கள் வேற இதில் வந்தது, நாங்கள் அதுகளை வந்து ஒன்றும் போடல. இது வந்து எங்களுக்கு வரப்பட்டதை நாங்க அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்பைங் இருக்கணும் உங்களுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க மீடியா மார்க்கெட்டிங் படிச்சீங்களா? நான் மீடியா மார்க்கெட்டிங் மாஸ்டர் செய்திருக்கேன், பட் நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. மீடியா மார்க்கெட்டிங் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பை இருக்கணும், ஒரு ஊடகம் வேண்டாம், அது ஸ்பை இருக்கும். உண்மையா பொய்யா சரியா எழுதுறமா? இது நான் பிள்ளையாளி பொடி சேனத்துல கல்லறிவேன்றதா? அது நீங்க ஜோதிக்கு ஒண்ணுமே என்ன மற்ற ஒரு சின்ன சின்ன நான் இப்ப ஐபிசி என்ற இதுக்காக இருக்கல, நான் உங்களோட அண்டை கதைச்சிருந்தேன் போட்டுருந்தீங்க அலையா விருந்தாளியா வந்தவர் சொல்லி. கெஞ்சி கேட்டேன்னு அது பராப்படி சார் 10:56 அடிச்ச உங்களோட ரெக்கார்டிங் டைம் எனக்கு தெரியாது. உதுவல் வந்து நான் எடிட் பண்ணி போடலாமான்னு டைமர் எல்லாம் எடிட் பண்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்ல. மற்ற சிம்பிளா நான் உங்களோட லைவ் பாத்துறேன். நான் இப்ப அன்னைக்கு நான் உங்களோட இங்க வந்த இடத்துல கதைச்சாலும் நான் இப்ப உங்களுக்கு நான் மார்னிங் எடுத்திருந்தேன். கெஞ்சி கேட்டவான்னு சொல்லி வந்த கதை ஒரு 2 வருஷம் நான் கதை நாம கதைச்சிருந்தா கிழிஞ்சிருக்கும், மினிஸ்ட்ரிக்கே கிழிஞ்சிருக்கும். நாம கதைச்சிருந்தா நான் ஒரு மைக்க வேண்டி போட்டு சாதாரணமான ஒரு அரசியல்வாதி சிறுவனா இருக்கிறான் அல்லது ஒரு ஒரு சித்தார்த்தனா இருக்கிறான். ஐயா யாழ்ப்பாணத்துல இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டிருந்தாலே படுத்திருக்கு. ஒரு ஊன் கூட போயிருக்காது வாழ்க்கையில தெரியாது. சரி கதைக்க கூடாது. நான் இன்ஜினியரிங் சம்பந்தமா நான் கதைக்கலாமா? அதுதான் பிரச்சனை. சரி, ஏதோ உங்களாச்சு. நீங்கள் உங்களோட ஊடக தர்மங்கள் அது சொன்னா உங்களோட ஊடகத்தை அடையாளம் காட்டியிருக்கீங்க, அது நன்றி. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையில ஒருத்தரும் கோல் எடுக்க வேண்டாம். ஐபிசி என்ற பேர்ல வாழ்க்கையில கோல் எடுக்க வேண்டாம். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. எனக்கு மானம் மரியாதை இருக்குது, நானும் தமிழன் தான். இதுக்கு பிறகும் நீங்கள் எனக்கு எதிராக ஒரு போஸ்ட் போடுவீங்க என்றால் அடுத்த ரெக்கார்டிங் இருக்கு, அதையும் போடுவேன். அது ஒரு தனிப்பட்ட அளவு ஆச்சரியமன்றதால போடல, பட் அந்த ரெக்கார்டிங்கையும் போடுவேன். எப்படி வசதி?